நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளா மாநிலம் திருச்சூர் அருகே உள்ள கூட்டநெல்லூர் பகுதியை சேர்ந்தவர் தான் சோனா, வயது 30. பல் டாக்டரான இவர் அந்த பகுதியில் டென்டல் கிளினிக் நடத்தி வந்தார். கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு டாக்டரான சோனாவுக்கு திருமணமும் நடந்தது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு சில வருடங்களிலேயே இவர் கணவனை விட்டு பிரிந்தும் விட்டார். இதன் பிறகு சோனா பெற்றோருடன் வசித்து வந்தார். பிரசித்தி பெற்ற டென்டல் கிளினிக் என்பதால் சோனாவின் கிளினிக்கில் எப்போதுமே நோயாளிகள் கூட்டம் அலைமோதும். இதையடுத்து தனது கிளினிக்கை விரிவுபடுத்த சோனா முடிவும் செய்தார். இந்த பணிக்காக வந்த அதே பகுதியை சேர்ந்த மகேஷ் என்போடன் சோனாவுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர். இதையடுத்து இருவரும் திருமணம் செய்யாமலேயே சேர்ந்து வாழ முடிவும் செய்தனர். திருச்சூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருவரும் வசித்து வந்தனர். இந்த குடியிருப்பை சோனாதான் வாங்கினார். இந்நிலையில்தான் சோனாவிடமிருந்து மகேஷ் அடிக்கடி பணம் கடன் வாங்கி வந்தார். 22 லட்சம் வரை அவர் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதை சோனா திருப்பி கேட்டுள்ளார். இது தொடர்பாக அவர்களுக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகேஷ் கத்தியால் சோனாவை சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியும் விட்டார். இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவர் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரும் இழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மகேஷை தற்போது கைதும் செய்துள்ளனர்.